கிறிஸ்துவில் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை முழு உலகமும் தேட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நேரங்களிலே இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். தேசங்கள் இன்றைக்கு அல்லல் படுகிறது, பட்டணங்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறது, ஒவ்வொரு தெருக்களிலும் அநேக மரண ஓலங்கள் இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது, எல்லா மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு நோயாளிகள் கூட்டங்கள் நிரம்பி வழிகிறது, மருத்துவமனைகளிலே இடம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் தெரு ஓரங்களிலே கடத்தப்பட்டிருக்கிறார்கள், பிணங்கள் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பிணங்களை அடக்கம் பண்ணுவதற்கோ அல்லது எரிப்பதற்கோ இடம் கூட இல்லாத ஒரு பரிதாப நிலைமையில் இன்றைக்கு நமது நாடு வந்திருக்கிறது. முன் யோசனை இல்லாமல் ஈடுபட்ட எத்தனையோ திட்டங்களெல்லாம் இன்றைக்கு வீணாய் போயிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த தேசம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இன்றைக்கு மரண ஒளி ஒளித்து கொண்டிருக்கிறது. பெற்றோருக்காக கதறுகிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக கதறி அழக்கூடிய தாய் தகப்பன்மார், தன் சொந்த பந்தங்களுக்காக மனம் கலங்கி உள்ளம் உடைந்து அழுது புலம்புகிற மக்கள் என்று சொல்லி அப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்ல முடியாத, ஒருவரை ஒருவர் தேற்ற முடியாத, ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை கொடுக்க முடியாத மகா பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த உலகம் வந்திருக்கிறது, இந்த தேசம் வந்திருக்கிறது, இப்பொழுது நாம் இருக்கிற அந்த சூழ்நிலைகளும் அப்படித்தான் மாறி இருக்கிறது. இந்த நாளில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன் இந்த கொடூரமான இந்த காலங்களை பற்றி பரிசுத்த வேதத்தில் என்ன சொல்லி உலகத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்பதை தேவனுடைய ஜனங்களாகி நாம் எல்லாருமாய் அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் நமக்காக ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் அல்லல் படும் மரண குழிகளில் போய்கொண்டிருக்கிற பல கோடிக்கணக்கான மக்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாம் உண்டாக்கிய தேவனுடைய சமூகத்தை தேடி நாம் அதிகமாக ஜெபித்து தேவனுடைய உதவியை தேடும் இடத்துல இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பு திறப்பின் வாசலில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு வந்திருக்கிறது. சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனைகளெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதோ பெரியோர் சிறியோர் பிள்ளைகள் என்று சொல்லி தேவனை ஆராதிப்பதற்கென்று வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்மை உண்டாக்கிய கர்த்தர் இந்த நாட்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவே நாங்கள் விரும்புகிறோம். இவைகள் எதற்காக என்றால், இவைகளெல்லாம் முன்னுமே தேவனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலக ஜனங்களோ தன் சுய திறமையை நம்பி, சுய தாளந்தை நம்பி, உலகத்தை நம்பி, பாரம்பரியத்தை நம்பி, தாங்களாக உருவாக்கி கொண்ட உலக பக்திகளை நம்பி அவைகளிலே ஜனங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறபடியால் பரிசுத்த தேவன் சொன்ன அந்த பரிசுத்த வார்த்தையினுடைய எச்சரிப்புகளை உலக மக்கள் இன்னும் உணராத நிலையில் இருப்பதைத்தான் நம் எல்லோருமாய் பார்க்கலாம். யோவான் 9:4 நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கும் இந்த கொடூரமான காலங்களை குறித்து, இந்த கொள்ளை நோயினால் உலகமே இன்றைக்கு பதட்டம் அடைந்து எங்குமே பிணங்களும் எங்குமே சாவின் கூச்சல்களும் ஒழித்து கொண்டிருக்கிற அந்த காலங்களை குறித்து யோவான் 9:4 நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் சொன்ன ஒரு சத்தியத்தை தான் இன்றைக்கு தலைப்பாய் வைத்து உங்களோடு கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசி நாம் எல்லாருமாய்
இதோ ஜாதி மத இன பேதம் இல்லாமல், சபை பாகுபாடு இல்லாமல், எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் நம்மை உண்டாக்கிய தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு நாம் முழுவுள்ளத்தோடு கூட இயேசுவின் தயவு மனித குலத்தின் மேல் வர வேண்டும்படியாக, ஒரு விசை கூட கர்த்தர் இந்த உலகத்தை மன்னிக்கும்படியாக, இந்த தேசத்தை மன்னிக்கும்படியாக, ஒவ்வொரு ஜனங்களின் மேல் கடவுளுடைய இரக்கம் கிருபை இறங்கி வரும்படியாக நாம் எல்லாருமாய் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த யோவான் 9:4 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்குறித்து இந்த கொடூரமான காலங்களை குறித்து சொன்ன சத்தியம் என்ன? இதோ பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். எத்தனை மகத்துவமான ஒரு முன்னறிவிப்பு என்று நீங்கள் அறிவீர்களா? ஒருவரும் செயல்பட முடியாத ராக்காலம் வருகிறது, இருண்ட காலங்கள் வருகிறது என்று இந்த முழு உலகத்தின் இந்த கொடூரமான நாட்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னறிவிப்பு கொடுத்த, எச்சரிப்பு கொடுத்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எந்த நாடுகளும் செயல்பட முடியவில்லை, எந்த அரசாங்கமும் செயல்பட முடியவில்லை, எந்த மனித அறிவோ மனித சக்தியோ செயல்பட முடியவில்லை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மனிதர்களுடைய உள்ளத்தில் மரண பயத்தின் ஆவிகள் பிடித்திருக்கிறது. எங்கே சென்றால் சாவு வருமோ, அங்கே சென்றால் கொரோனா வருமா, இங்கே சென்றால் கொரோனா வந்து விடுமா, வெளியிலே நின்றால் கொரோனா வந்து விடுமா, உள்ளே வந்தால் கொரோனா வந்து விடுமா, எங்கே சாவு காத்திருக்கிறது என்று சொல்லி இப்படி கொடூரமான ஒரு காலத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனும் செயல்பட முடியாத ராக்காலம், இரவு காலம் வருகிறது என்று அவர் முன்குறித்திருக்கிறார். அந்த இரவு காலத்தில் தான் கடந்த 2020 தொடங்கிய இந்த கொரோனாவினுடைய புயல், இந்த 2021 ரெண்டாவது புயலாக இன்றைக்கு சிறு பிள்ளைகளையும் கூட கொரோனா தாக்கும் ஒரு கொடூரமான ஒரு கொள்ளை நோயின் குழியில் இன்றைக்கு இந்த உலகம் விழுந்து கிடக்கிறது. இப்பொழுதாகிலும் நாம் தேவனுடைய உதவியை நாம் தேட வேண்டும். கர்த்தராக இயேசுவினுடைய உதவியை நாம் தேட வேண்டும். இந்த உலக மக்கள் எல்லோரும் சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனுடைய உதவியை தேட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன், இந்த புனித பைபிள் போதிக்கிற தேவன், அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதோடு மாத்திரமல்ல, அந்த தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். சங்கீதம் 50 15 பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். ஆகவே ஆபத்தான இந்த காலத்தில் தேவனுடைய உதவியைத்தான் மனித இனம் தேட வேண்டும். என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் தெய்வம், மனித குலத்தின் இரட்சகர், மனித இனத்தினுடைய ஆண்டவர். அவர் என்றால் மனித குலத்தை மீட்கத்தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கே இறங்கி வந்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் அறிவிப்பு கொடுத்த, எச்சரிக்கை செய்த, ஒருவனும் செயல்பட முடியாத இரவு நேரம் வருகிறது என்று ஆண்டவர் சொன்ன அந்த சத்தியம் அப்படியே இன்றைக்கு முழு உலகிலே நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் இன்றைக்கு நம்ம எல்லோருமாய் இருக்கிறோம். இதை பற்றி பரிசுத்த வேதத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுத்த அந்த சத்தியம் என்ன? மத்தேயு 24:21 பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுத்த அந்த எச்சரிப்பின் சத்தியம், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி சம்பவிப்பாதுமான, இனியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை, இனியும் இப்படி நடக்கப் போவதில்லை.
அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் என்று இந்த கொள்ளை நோயை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன் அறிவித்திருப்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தான் ஆத்ம ரட்சிப்பின் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் கதறி நாம் முழு உள்ளத்தோடு கூட ஊக்கத்தோடு கூட ஜபம் பண்ணும் ஒரு நேரத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் மனித குலத்தின் தேவன், மனித இனத்தை மீட்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன், சாத்தானை அழித்த தேவன், சாவை சாகடித்த தேவன், அவர்தான் மனித இனத்திற்கென்று ஜீவன் கொடுக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர், அந்த ஆண்டவருடைய சமூகத்தை தேவனுடைய ஜனமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிற முழு உலகிலுள்ள எல்லா சபையாரும் பரலோக தேவனிடத்தில் இரக்கத்தை காட்டும்படியாக அவருடைய சமூகத்தை நாம் கெஞ்சி நாம் ஜெபித்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை விடுவியும், எங்கள் ஜாதி ஜனங்களை விடுவியும், ஆண்டவரே இன்னும் இந்த கொள்ளை நோய் அதிகமாக ஆண்டவரே எழும்பி இன்னும் பல கோடி மக்களை அழித்து விடாதபடிக்கு தேவனே ஒரு விஷய கூட மனம் இறங்கும், இந்த ஜனத்தை காப்பாற்றும், நீர் உண்டாக்கிய ஜனங்கள் அழிந்து போகிறார்களே காப்பாற்றும் கர்த்தாவே, எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் பாவத்தை விற்று அக்கிரமங்களை விற்று எல்லாவிதமான உலக பிரகாரமான பாதாள ஆவிகளுடைய வழிகளை விற்று பரிசுத்த தேவனே, உண்மையின் தேவனே, சத்தியத்தின் தேவனே, உம்மாண்ட எல்லாரும் வர வேண்டும் என்று இரவும் பகலுமாய் அதிகாலையிலும் மத்தியான வேளையிலும் காலையிலும் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுதான் நமது பெரிய ஆயுதம். கிறிஸ்தவ உலகத்திற்கு ஆண்டவராய் இயேசுவின் சமூகத்தை நோக்கி நாம் முழுவுள்ளத்தோடு ஜெபிப்பதை தவிர வேறொரு ஆயுதம் நமக்கில்லை. அவரே நம்முடைய தலை சிறந்த மருத்துவர், அவரே நம்முடைய மருந்து, தேவனே நமக்கு எல்லாமாக இருக்கிறார். ஆதியிலே மனிதனை உண்டாக்கிய கர்த்தர் அந்த மனிதனுக்கு பொம்மை மண் உருவம் செய்து ஆதியாகமும் 2:7 என்ன சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே ஒரு மண் பொம்மையை செய்து உருவம் செய்து அந்த மண் பொம்மைக்கு ஊதினார், தனது ஆவியை அவர் கொடுத்தார், மனிதன் சுவாசிக்கும் பலன் உள்ளவனாய் எழும்பினான். தேவனிடத்திலிருந்து தான் மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடைத்தது. இத்தனை கோடி கோடியான மக்கள் கர்த்தராகிய தேவன் கொடுத்த ஆக்சிஜனைத்தான் எல்லாரும் இலவசமாய் எல்லாரும் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். மூச்சு சுவாசத்தை பற்றி யாராவது கவலைப்பட்டிருக்கிறோமா? தேவன் நமக்கு கிருபையாக ஈவாய் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு இந்த கொரோனா நோயின் காலத்தில் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்காக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அங்கும் இங்கும் அலைவது, ஆக்சிஜன் சிலிண்டருக்காக ஜனங்கள் கூப்பாடு போடுவது, கதறுவது, மருத்துவமனை வெளியிலே நோயாளிகளை வைத்துவிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வேண்டும், ஐயோ எங்கள் கண்முன்னால் சாகிறார்களே என்று கொடூரமான ஒரு ஓலமிடும் புலம்பல் சத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் கேட்கிறோம். அப்பொழுதுதான் நம்மால் உணர முடிகிறது, நம்மை உண்டாக்கிய தேவன் மனித இனத்திற்கென்று அவர் தனது ஆவியை கொடுத்தாரே, அது எத்தனை மகிமையானதல்லவா, அது எத்தனை அற்புதமானதல்லவா. ஆமென் அன்பானவர்களே, தேவன் இலவசமாய் கொடுத்த ஒரு வாழ்க்கை மனித குலத்திற்கு. ஆனால் இன்றைக்கு இந்த பொல்லாத நோயின் நிமித்தம் சுவாசிப்பதற்கு மனிதர்களால் முடியவில்லை, நுரையீரல்கள் நுரையீரலை அந்த நோய் தாக்கி விடுகிறது, ஆகவே அவர்களால் சுவாசிக்க முடியவில்லை. கொடூரமாக ஆக்சிஜன் இல்லாத பட்சத்தில் எல்லோரும் சாகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு தான். எத்தனை இறுதியான ஒரு காலகட்டத்தில், பரிதாபமான ஒரு இடத்துல இந்த நாடு வந்திருக்கிறது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? ஆமாம் அன்பானவர்களே, இன்னொரு பக்கம் இந்த கொள்ளை நோயை பயன்படுத்தி குறைந்த விலையில் விற்ற அந்த தடுப்பூசி மருந்துகளெல்லாம் அந்த கம்பெனிக்காரர்கள் இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி
எவ்வளவாய் ஆயிரங்களாய் அதை உயர்த்தியிருக்கிறார்கள். இந்திய நாடு எவ்வளோ கோடி கோடியான மக்களுக்கு தேவைப்படும் மருந்துகளெல்லாம் இன்றைக்கு அதிக விலை ஏற்றி அந்த மருந்து கம்பெனிக்காரர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்திற்கு இன்றைக்கு ஜனக்கூட்டங்கள் வந்திருக்கிறார்கள். நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், அவருடைய உதவியை நாம் தேட வேண்டும். மனித குலம் காப்பாற்றப்படுவதற்கு மனித இனத்தை உண்டாக்கிய கர்த்தராக இயேசு ஒருவரால் தான் முடியுமே தவிர வேறு யாரால் இந்த உலகில் முடியவே முடியாது. மனித இனத்தை காப்பாற்ற அவரால் தான் முடியும். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே அவருடைய சமூகத்தில் நாம் தேடி ஆண்டவரே மனம் இறங்கும், ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகளை காப்பாற்றும், ஆண்டவரே பெரியோர் சிறியோர் பிள்ளைகளை காப்பாற்றும், ஆண்டவரே மரண நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை காப்பாற்றும். இனிம் அந்த மரண நோய் அநேகம் பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நுழையாதபடிக்கு எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சமூகத்தை தேடி ஒவ்வொருவரும் உத்தமம் உண்மையுமாய் ஆண்டவரே உருமாறும் நாட்களை எங்களுக்கு தாரும். சபைகளெல்லாம் மனம் திரும்ப வேண்டும், போதகர்கள் பிரசங்கமார்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிகள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும், உலக ஜனங்கள் எல்லோரும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அக்கிரமமான வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அழிந்து போகிற சீரழிவை நோக்கி போகக்கூடிய உலக மக்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். பரலோக தேவனுடைய உதவியை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் ஒரு விசை கூட இந்த உலகத்தை ஆண்டவரே நீர் காப்பாற்றும் உயிர்ப்பியும் என்று நாம் அதிக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஒருவரும் செயல்பட முடியாத ராக்காலம் இரவு நேரம் வருகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றைக்கு நடக்கும் சம்பவங்களை அப்படியே முன்குறித்து எச்சரிக்கை செய்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது வேதத்திலிருந்து இந்த உலகத்தின் இந்த கொடூரமான நாட்கள் கொரோனா கொள்ளை நோயின் ரெண்டாம் அலை வீசும் இந்த காலத்தை குறித்து இந்த உலகமே இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா, இந்த சம்பவங்களை குறித்து பரிசுத்த வேதத்தில் தேவன் இந்த உலகத்தை எச்சரிக்கை செய்த அந்த செய்தியை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக ஏசாயா 2 11 வசனத்தை பாருங்கள். ஏசாயா எழுதின அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 வசனம் அது என்ன சொல்கிறது என்றால், மனிதரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷருடைய வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். பார்த்தீங்களா, மனித பெருமையெல்லாம் இன்றைக்கு விழுந்து விட்டது. மனிதனுடைய சுய பெருமை, ஜாதி பெருமை, மத பெருமை, பணப்பெருமை, படிப்பின் பெருமை, உலக புகழ் பெருமை, அறிவின் பெருமை, எல்லா விதமான திறமையின் பெருமையில் என்னை விட்டால் ஆள் இல்லை என்று மனிதர்கள் நினைத்தார்கள் அல்லவா, எல்லாமே இன்றைக்கு வீணாய் போய்விட்டது. மனிதர்களுடைய வீராப்பு அழியும், மனிதர்களுடைய பெருமைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். ஆமென் அன்பானவர்களே. இந்த கொரோனா காலத்தில் எல்லா ஞானங்களும் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா திறமைகளும் இன்றைக்கு கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இந்த இறுதி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா 26:20 வசனத்தை பாருங்கள். பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்கிறது, என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் அதாவது கோபம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் என்று புனித வேதம் போதிக்கிறது. இன்றைக்கு இந்த கொரோனா நோயின் நிமித்தம் எல்லாரும் வீடுகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா, எல்லா இடங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, எல்லா கடை தெருக்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா விதமான சூழ்நிலைகளும் மனிதருக்கு தேவையான சகலமும் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா.
பார்த்துருக்கலா, வேதம் போதிக்கிறது பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னமேயே எல்லாரும் வீடுகளுக்குள் அடைக்கப்பட்டிருப்பார்கள், கதவு ஜன்னல்களை அடைத்து கொள்வார்கள், மூடிக்கொள்வார்கள், வீடுகளுக்குள் எல்லாரும் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்று இன்றைக்கு நடக்கிற அந்த சம்பவத்தை புனித பைபிள் ஏசாயா 26:20 இந்த உலகத்துக்கு அன்றைக்கு எச்சரிக்கை சந்த சம்பவங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இந்த உலகத்தை எச்சரிக்கை செய்த தேவன் எல்லாரும் வீடுகளுக்குள் அடைந்திருக்க வேண்டும் என்று இந்த சட்டம் வருவதை பற்றிய அன்றைக்கே வேதத்தில் சொல்லி உலகத்தை எச்சரிக்கை செய்திருப்பது எத்தனை ஆச்சரியமான ஒரு போதனை என்று உங்களுக்கு விளங்குகிறதா? இதை தான் இந்த நாட்களில் நம்ம எல்லோரும் எல்லா மனித திறமையும், எல்லா மனித ஞானமும், எல்லா மனித அறிவும், பணம் இருந்தோம், பொருள் இருந்தோம், சொத்து சுகம் இருந்தோம், திறமை இருந்தோம், யாரும் வெளியில் நடமாட முடியாது. எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், லாக்டவுன். எங்கே பார்த்தாலும் பட்டணங்கள், தெருக்கள், வீதிகள், கிராமங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். இதைத்தான் வேதத்தில் தேவன் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, எருமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16:4 பாருங்கள். எருமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16:4 இதோ அங்கே சொல்கிறது, மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, நிலத்தின் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள், அவர்களுடைய பிரேதம், அவர்களுடைய உடல்கள், பிண உடல்கள் ஆகாயத்து பறவைகளுக்கு, பூமியின் மிருகங்களுக்கு இரையாகும், எங்கு பார்த்தாலும் சாவு. எல்லா பட்டணங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா மருத்துவமனைக்குள்ளும், மருத்துவமனை வெளியிலும் சாவு. முழு உலகிலே நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம். ஆமாம் நண்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களின் நாட்களிலே தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். பிணங்களை அடக்கம் பண்ணுவார் இல்லையா? இன்றைக்கு பிணங்களை அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறைகளில் இடம் இல்லை. பிணங்களை எரிப்பதற்கு இன்றைக்கு கல்லறைகளில் இடம் இல்லை. நூற்றுக்கணக்கான பிணங்கள் அந்த ஆம்புலன்ஸ் வேன்லே வைத்து எல்லாரும் அதுக்காக டோக்கன் வாங்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? பிணங்களை அடக்கம் பண்ணுவதற்கும் பிணங்களை எரிப்பதற்கும். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் டோக்கன் வாங்கும் ஒரு பரிதாப நிலை. அதில் பிணங்களை எரிப்பதற்கும் அடக்கம் பண்ணுவதற்கும் கூட இன்றைக்கு டோக்கன் வாங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் பரிசுத்த வேதத்தில் இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன் மனித குலத்திற்கு உலக முடிவின் நாட்களில் நடக்கும் கொடூரமான காலங்கள் எப்படி என்பதை பற்றி அவர் எச்சரிக்கை செய்ததை இதோ இன்றைக்கு நமக்கு சொல்கிறது. அதோடு மாத்திரமல்ல, ஆமோஸின் புஸ்தகம் 8 பரிசுத்த ஆவியான தேவன் இன்றைக்கு சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, இன்றைக்கு வீதிகளெல்லாம் பிணங்களாக இருக்கிறது அல்லவா, இதை பற்றி தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்தில் சொல்லியிருப்பதை நீங்கள் பாருங்கள். ஆமோஸ் 8:3 அந்நாளில் தேவ ஆலயத்தின் பாட்டுக்கள் அலறுதலாக மாறும். எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி குதித்து ஆடி பாடி, அப்படி மேலே குதித்து கீழே குதித்து, அங்கே ஓடி இங்கே ஓடி ஆர்ப்பாட்டம் பண்ணி பாடிய பாடல்களால் நிறுத்தப்பட்டது. எல்லாரும் உள்ளம் உடைந்து மனம் கசந்து, எல்லாரும் கதறி அழுது, எல்லாரும் பயந்து நடுங்கி புலம்பி, இதோ கதறி கதறி அழுது அழுது புலம்பி பாடும் பாடல்கள் தான் இன்றைக்கு ஆலயங்களில் மாறும் வரும் என்று ஆமோஸ் 8:3 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, எங்கு பார்த்தாலும் திரளான பிரேதங்கள், பிணங்கள் சிதறி கிடக்கும், அதை அடக்கம் பண்ணுவார் இல்லை, எரிக்கப்படுவார் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, அந்த காலத்தில் தான் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, நம்மை உண்டாக்கிய தேவன் இந்த உலகத்தின் முடிவில் நடக்கும் கொள்ளை நோயினுடைய சம்பவங்களை பற்றியும், அந்த கொள்ளை நோயில்
இதோ பரலோக தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறியாமல் உலகத்தையே நோக்கி பார்த்த உலக மக்கள் எப்படிப்பட்டதான கொடூரமான காலங்களுக்குள் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை தேவனுடைய வேதம் முன்னமே எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஆமோஸ் 8:10 பாருங்கள். உங்கள் பண்டிகைகள் துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்கள் எல்லாம் புலம்பலாகவும் மாறிவிடும். பார்த்துருக்கலா, பண்டிகை எல்லாம் நிறுத்தப்படுகிறது என்றால் கொரோனாவின் கொள்ளை நோயின் காலங்கள், ஆலயங்கள் மூடப்படுகிறது, திருவிழாக்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. மிக மிக ஆடம்பரமாக அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், இத்தனை லட்சங்களை இத்தனை கோடிகளை செலவு செய்து இந்த திருவிழாக்களை கொண்டாடலாம், அதனால் இவ்வளோ வருமானம் வரும் என்றெல்லாம் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் மூடப்பட்டது, பண்டிகைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. எங்குமே புலம்பல் சத்தமும் துக்க சத்தமும் கண்ணீரின் சத்தமும் இன்றைக்கு தலைவிரித்தாடு கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் செயல்பட முடியாத ராக் காலம் இரவு நேரம் இந்த உலகத்துக்கு வருகிறது என்று. அந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, எருமியா 16:9 பாருங்கள். அது என்ன போதிக்கிறது? எருமியா 16:9, ஏனெனில் இதோ இவ்விடத்தில் நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் நாட்களிலும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனுடைய சத்தத்தையும் மணவாட்டியினுடைய சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். பார்த்தீங்களா, திருமண அரங்குகள் எல்லாம் மூடப்படுகிறது. இன்றைக்கு பெரிய பெரிய மண்டபங்கள் எடுத்து, கல்யாண மண்டபங்கள் எடுத்து மிக ஆடம்பரமாக செய்ய வேண்டிய கல்யாணங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. யோ, இவ்வளவு திட்டமிட்டோமே, யாருமே கல்யாணத்துக்கு போக முடியவில்லையே. அந்த கல்யாணங்களெல்லாம் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது. மணவாளன் மணப்பெண்ணுடைய சந்தோஷமெல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று வேதத்தில் தேவன் முன்குறித்த நாட்களில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைய நிலைமையில் கல்யாணத்துக்கு யாரும் போகக்கூடாது. மிஞ்சி போனால் 25 தான் போகணும். அந்த 25 தெருவில் போக முடியாது. எங்கே பார்த்தாலும் அடைக்கப்பட்டிருக்கிறது, வீதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் காவல்துறை ஜனங்களை பயமுறுத்துகிறார்கள். ஆகவே யாராலும் எதிலுமே செய்ய முடியவில்லை. இன்றைக்கு கல்யாணத்தை எல்லாம் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்தை யூடியூப்பில் எல்லாரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால கல்யாணங்களெல்லாம், அநேக கல்யாணங்கள் நடு ரோட்டிலே நடத்தப்படுகிற காட்சியை இன்றைக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கொடூரமான நாட்களில் இந்த உலகம் வந்திருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா? இதை தான் இந்த வேதத்தில் தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து சொல்லியிருப்பதை நாம் எல்லோரும் காணலாம். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் இவைகளுக்கு முடிவு என்ன? இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த முடிவை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதை நாம் காண்பது மிக மிக நல்லது. மத்தேயு எழுதின பரிசுத்த அந்த சுவிசேஷத்தில் 24:22 பாருங்கள். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அல்லேலூயா. பார்த்துருக்கலா, இப்படியே 2020 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கொரோனா கொள்ளை நோய் உலகமே அடைக்கப்பட்டது. தொழில் இல்லை, கம்பெனிகள் இல்லை, வியாபாரங்கள் இல்லை, எல்லாருமே பண கஷ்டத்தில் மூழ்கி விட்டார்கள். இன்றைக்கு பொருட்களை வாங்க ஜனங்கள் கையில் பணம் இல்லை. சிறு சிறு தொழில்களெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் இன்னொரு கொரோனாவின் 2வது அலை இன்றைக்கு இந்த உலகத்தின் மேல் இன்றைக்கு வீசுகிறது. இது கொடூரமான சாவின் ஆவியை கொண்ட இந்த கொரோனா கொள்ளை நோய் இன்னும் கொடூரமான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு உலகத்தை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது. ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது என்று கவனித்து பார்த்தீர்களா?
எல்லாவற்றையும் ஆளுகை பண்ணக்கூடிய தேவன், இரக்கமுள்ள தேவன். இந்த நாட்கள் அப்படியே நீடித்து போக அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எந்த நாட்டிலோ சதி திட்டத்தோடு கூட பிசாசின் மனிதர்கள் கொரோனா கிருமியை உண்டாக்கியிருக்கலாம், அந்த வைரஸை உண்டாக்கியிருக்கலாம். ஆகவே அவைகளெல்லாம் அப்படியே நீண்டு கொண்டு போக இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன், மனித குலத்தை உண்டாக்கிய தேவன், இது ஒருபோதும் அவர் நீடிப்பது கிடையாது. பைபிள் என்ன போதிக்கிறது என்று பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏன் இந்த செய்தி இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? இப்படியான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியான ஆபத்துக்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ராக்காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவின் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பிணங்கள் எங்கும் சிதறிப்போயிருக்கும் காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பிணங்கள் புதைக்க முடியாத நேரம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட இடமில்லாத ஜனங்கள் அலைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திர தெரிந்து கொள்வதற்கல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த கொடூரமான காலங்கள் குறைக்கப்படும், இந்த கொரோனாவின் கொள்ளை நோய்கள் அழிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஆகவே அன்பான தேவஜனங்களே, இத்தனை விளக்கங்களையும் இந்த வேத வசனத்தை வைத்து உங்களோடு எதற்காக பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், எல்லாரும் முழங்கால் போட்டு நமது சொந்த பாவ அந்நிய அக்கிரமங்கள் எல்லாம் விற்று நம்முடைய சுயத்தை சாகடித்து, நமது மாய்மாலத்தை நாம் சாகடித்து, நமது உலக பெருமைகளெல்லாம் நாம் சாகடித்து, நமது தாழ்ந்துகளெல்லாம் நாம் சாகடித்து, நம்மை உண்டாக்கிய மனித இனத்தின் மீட்புக்காக தன் உயிரை சிலுவைகளை கொடுத்த, உயிரோடு எழுந்த, பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து நமது விண்ணப்பங்களுக்காக காத்திருக்கிற நம் ஆண்டவராக இயேசுவினுடைய முகத்தை நாம் தேடுவதற்காக தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, இந்த நோய்கள் நம்மை நெருங்கி வராதபடிக்கு, அல்லது நம்முடைய சபை மக்களை நெருங்கி வராதபடிக்கு, அல்லது நம்முடைய சொந்த மந்தங்களை நெருங்கி வராதபடிக்கு மாத்திர நாம் ஜெபிக்க அழைக்கப்படவில்லை. நம்முடைய சகோதர சகோதரிகள், ஜாதி மத இன பேதமின்றி எல்லா இனத்து மக்கள், இந்த தேசத்து மக்கள், இந்திய நாட்டில் இருக்கிற 135 கோடி மக்களும் ஆண்டவராக இயேசுவினுடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய இயேசுவினுடைய இரக்கத்தை பெற வேண்டும். அல்லல் படும் ஜனங்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும், டாக்டர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும். இரவு பகலாக இந்த பொல்லாத நோய்க்காரர்களோடு ஒவ்வொரு டாக்டர்களும் போராடுகிறார்கள், ஒவ்வொரு நர்ஸுமார்களும் போராடுகிறார்கள், ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் போராடுகிறார்கள். அந்த மருத்துவமனைகள் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பணியாளர்கள் கூட இந்த நோய்களோடு கூட அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் இரவு பகலாக அந்த நோயாளிகளுடனே மருத்துவமனையில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் போராடுகிறார்கள். ஒரு பக்கம் சாகிறவர்களை காப்பாற்ற போராடுகிறார்கள், இன்னொரு பக்கம் தங்களுக்கு அந்த நோய் வந்துவிடாதபடிக்கு உடல் நடுக்கத்தோடு, உள்ள நடுக்கத்தோடு கூட அந்த கொரோனா கொள்ளை நோய் எனக்கு எங்கே வந்து விடுமோ, என் வீட்டுக்கு எங்கே வந்து விடுமோ என்று அவர்கள் போராடுகிறார்கள். இப்படியான நிலைமையில் இன்றைக்கு உலகம் இருக்கிறது அல்லவா? அப்படி என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது, அவர் வழியாக தான் மனித இனம் பாதுகாக்கப்படுகிறது என்று நாம் ஜனங்களுக்கு அறிவிப்பதோடு மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய இரக்கத்தை இந்த உலக மக்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய உதவி கேட்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள கடவுள், உயிருள்ள தேவன். உங்கள் தலையிலுள்ள முடிகளெல்லாம் எண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிக பலனுள்ளது என்று சொன்னார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துங்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் நாமத்தினால் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பார்த்துருக்கலா, வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் அதிகாரம் கொண்ட ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம், பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம், இதோ கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற அதிகாரம் கொண்ட ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். அப்படி என்று சொன்னால், அன்பான தேவ ஜனங்களை, இதோ ஒரு பக்கம் ஜாதி வெறி, ஒரு பக்கம் மத வெறி,
ஒரு பக்கம் இனவெறி, ஒரு பக்கம் குலவெறி, மருந்துகளை அனுப்புவதில் கூட இன்றைக்கி ஜாதி வெறி மதவெறி, ஆக்சிஜன் அனுப்புவதற்கு கூட ஜாதி வெறி மதவெறி பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ லட்சம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய உதவிகள் சேர முடியாமல் இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க மனிதர்களால் முடியாது, மனித இனத்தை உண்டாக்கிய கடவுளால் தான் முடியும். ஆகவே அன்பான தெய்வ ஜனங்களே, தேவனே எங்கள் மேல் மனம் இறங்கும், எங்கள் குற்றம் குறைகளை மன்னியும், எங்கள் அந்நியாய அக்கிரமங்களையும் மன்னியும், உமக்கு ரோதமாக பரலோக பிதாவுக்கு ரோதமாக பரிசுத்தாவிக்கு ரோதமாக செய்த பாவங்களை மன்னியும், ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கு ரோதமாக செய்த பாவங்களை மன்னியும், எங்களுக்கு ரோதமாக செய்த பாவங்களை மன்னியும், ஆண்டவரே எங்கள் ஆத்மாவில் மறைந்திருக்கிற சகல அநியாய அக்கிரமங்களை தயவாய் மன்னியும், இரக்கம் காட்டும். ஆண்டவரே சாவின் ஆவியிலிருந்து இந்த உலக ஜனங்களை விடுவியும் என்று உயிரோடு இருக்கிற கர்த்தராக இயேசுவின் சமூகத்தில் நாம் எல்லாருமாய் அருமையான தேவ ஜனங்களே, நம் எல்லோரும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை வேதம் எவ்வளவு சொல்லியிருக்கிறது, இரவு காலம் வருகிறது, யாரும் செயல்படாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னறிவித்த அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ இந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். அப்படி என்றால் நான் உண்மையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பது உண்மை என்று சொன்னால், நாம் தான் இந்த நாட்கள் குறைக்கப்படும்படியாக, இந்த உலகத்துக்கு ஒரு தீர்வு வரும்படியாக, ஒரு ரட்சிப்பு வரும்படியாக, இந்த உலகம் பாவ அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, மனித குலங்கள் எல்லாம் ஜாதி வெறியிலிருந்து, மத வெறியிலிருந்து, பண வெறியிலிருந்து, சுயநல வெறியிலிருந்து, பாதாள பொய் பக்தியிலிருந்து ஜனங்கள் எல்லோரும் விடுவிக்கப்படும்படியாக, பேய்களுடைய உபதேசத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவதாக, பரலோக கடவுளை ஜனங்கள் தேடும்படியாக, மனித குலத்தை உண்டாக்கிய மெய்யான தெய்வனை ஜனங்கள் தேடும்படியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அதிகமாக நாம் தேவ சமூகத்தில் நாம் தேவனை நோக்கி, அப்பா பிதாவே எங்கள் சகோதர சகோதரி பேரில் மனம் இறங்கும், இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து எல்லாரையும் மன்னியும், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தாரும், மனம் திருப்புதலின் வாய்ப்பு தாரும், எல்லாரையும் இந்த ஆபத்தான கொடூர நோயிலிருந்து விடுவீங்க அப்பா, உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாருமாய் ஜெபிப்போமா? நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் யார் யார் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வீடுகளிலோ வெளியிலேயோ அல்லது அறை வீட்டுக்குள்ளேயோ, நம்ம எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் எங்களோடு சேர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த பொல்லாத காலங்களின் நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீர் இயேசுசாமி, எங்கள் பேரில் மனம் இறங்கும், எங்களுக்கு ஒரு எங்கள் ஜபத்தை கேட்டறலும், எங்கள் தேசத்துக்கு ஒரு சுகத்தை கட்டளிடும், கொரோனா கொள்ளை நோயை அழித்து போடும், இந்த கொரோனா கொள்ளை நோயிலும் நம்ம ஜனங்களை காப்பாற்றும், அதோடு மாத்திரமல்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோக தேவனை உம்மை தேட வேண்டும், சாத்தானுடைய பிடியிலிருந்து ஜனங்களை காப்பாற்றும் என்று நம்ம எல்லாருமாய் முழுவுள்ளத்தோடு கூட பரலோக தேவனை நோக்கி இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனித இனத்தையே அழிவிலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்க நீ சித்தமானீரே, உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் மீட்கும் பொருட்டு என் உயிரை கையளிக்கிறேன் என்று உண்மையே நீ சிலுவையில் கையளித்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பேரில் மனம் இறங்கும். இதோ தேவனே, இந்த உலகத்தின் இறுதி நாட்களை நீர் முன்குறித்து சொன்னீரே, ஒருவனும் செயல்பட முடியாத இரவு நேரம் வருகிறது என்று எச்சரிக்கை செய்தீரே, எங்குமே பிணங்கள் விழுந்திருக்கும், அடக்க பண்ணுவார் இல்லாமல் இருக்கும், எரிக்கப்படுவார் இல்லாமல் இருக்கும், இதோ ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும், இதோ திருமண நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கும், இதோ எங்குமே பிணங்களுக்கு புலம்புவார் கூட கிடைக்காத நிலைமை வந்துவிடும், ஆலய பாட்டுக்கள் எல்லாம் இதோ புலம்பல் பாட்டாய் மாறும், வேதனையின் பாட்டாய், அலறுதலின் பாட்டாய் மாறிப்போகும் என்று நீர் முன்குறித்த நாட்களில்
இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். ஆனாலும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் வாக்குத்தத்தம் செய்த சத்தியத்தின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீரே. உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட உலகம் முழுவதும் இருக்கிற கோடி கோடியான கோடி கோடியான உமது ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் நிமித்தம், உம்மை ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்கள் நிமித்தம், இந்த உலகத்தின் மேல் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை நோயின் ஆவிகளை நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தின் மேல் சூழ்ந்திருக்கிற கொரோனா கொள்ளை நோயை நாங்கள் விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிசாசின் அதிகாரங்களை விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. மருத்துவமனைகளெல்லாம் ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் மனம் இறங்குவீராக. சரியான ஆண்டவரே ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஒரு வாசல்களை திறப்பீராக ராஜா. தேவனே, சரியான மருந்துகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக ஒரு கதவுகளை திறப்பீராக ராஜா. எல்லாருடைய டாக்டர்களை பலப்படுத்த, நர்ஸ்மார்களை பலப்படுத்த ஆண்டவரே. இதோ இந்த வேன் டிரைவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பிணம் அடக்கம் பண்ணுகிறவர்களை ஆண்டவரே சீர்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த மருத்துவமனையில் ஊழியம் செய்யக்கூடிய எல்லா வேலைக்காரர்களையும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்க. மரண பயத்திலிருந்து இவர்கள் எல்லோரையும் விடுவீங்க. அதே நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிங்க தேவனே. தகப்பனே, வெகு சீக்கிரத்தில் இயேசுவின் நாமத்தினால் இந்த கொரோனா கொள்ளை நோயை அழிக்கும்படியாக நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். சபைகள் சீக்கிரத்தில் திறக்கப்பட வேண்டும். உத்தம உண்மைமுள்ள ஆராதனைகள் இனி நடக்க வேண்டும். உத்தம உண்மைமுள்ள ஊழியர்கள் இனி எழும்ப வேண்டும். உத்தம உண்மைமுள்ள பாடல்கள் துதிகள் இனி வர வேண்டும். உத்தம உண்மைமுள்ள ஆண்டவர் பிரசங்கங்கள் இனிமேல் நடக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் வந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தது போல் இந்த இறுதி காலத்தில் எங்கள் மேலும் அது அபிஷேகம் வர வேண்டும். எங்கள் உடலில் உயிர் உள்ளவரை நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க அந்த உண்மையின் ஆவியால் எங்களை நிரப்போம். அபிஷேகத்தால் எங்களை நிரப்போம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உத்தமமான ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிப்போம். உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாங்கள் நடப்போம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருப்போம். சாத்தானின் மேல் ஜெயம் கொடுக்கூடிய பலனை எங்களுக்கு தாரும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து இயேசுவின் தழும்புகளால் எல்லோரும் சுகம் பெற்றுக்கொள்ளும்படி, ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களுடைய கண்ணீரை இயேசு சாமி தொடைப்பீராக, பரலோக பிதாவே தொடைப்பீராக, ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ தொடுவீராக ராஜா. ஆசீர்வதி ஒவ்வொரு வீடும் ஜெப விடாய் மாறி இருக்கிறதற்காக நன்றி. எல்லாரும் உண்மையான மனம் திரும்புதலோடு கூட இயேசு சாமி உம்முடைய முகத்தை தேடி எல்லாருமாய் உத்தமமாய் ஜெபித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த பொல்லாத நாட்கள் குறைக்கப்படும் என்றீரே. உமது ஜனங்களின் நிமித்தம் ஆண்டவரே இந்த பொல்லாத நாட்கள் இந்த பூமியில் குறைவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, எல்லா ஜனங்களுக்கும் சுகம் உண்டாகட்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு துதி நாட்கள் உண்டாகட்டும், உத்தமத்தினுடைய அபிஷேக நாட்கள் உலகமெங்கு உண்டாகட்டும். சபைகளெல்லாம் பரிசுத்தப்பட்டு எழும்பி பிரகாசிக்கட்டும். ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லோரும் உத்தமமும் உண்மையுமுள்ள ஆவியால் எழும்பி பிரகாசிக்கட்டும். உம்முடைய வருகைக்கு எல்லோரும் ஆயத்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். அதிக நேரம் வேதத்தில் கவனம் வையுங்கள். வேதத்தை விசுவாசியுங்கள். வானம் அழிந்தால் பூமி அழிந்தால் என் வார்த்தை அழியாது என்றார். தேவனுடைய வார்த்தையை எப்போதும் வாசியுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு புது வல்லமை பாயும். தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வரும். அதிகமாய் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு மருத்துவமனை, ஒவ்வொரு டாக்டர்கள், ஒவ்வொரு நர்ஸுகள், ஒவ்வொரு மருத்துவமனை ஊழியம் செய்யக்கூடிய எல்லா பணியாளர்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த பொல்லாத நாட்கள் குறைக்கப்படும் என்றார் ஆண்டவர் இயேசு. தேவன் தானே இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களோடு
தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தந்தார். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். நாம் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழிகாட்டு உங்களுக்கு முன்னும், காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை காத்து கொள்ளவும், உங்களை தப்புவிக்கவும், உங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கவும், உங்களை அபிஷேகிக்கவும், உங்களை எல்லா விதமான தீமையிலிருந்து விடுவித்து மேன்மைகளில் நீங்கள் நடக்கும்படி செய்யவும், அதே வேளையில் நீங்கள் உத்தமம் உண்மையுமுள்ள தேவ பிள்ளைகளாக மாற தேவன்தான் உங்களை அபிஷேகிக்கவும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்கள் மாற ஆவியானவர் உங்களை முத்திரை போடவும், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள அவர் என்றென்றும் இருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.